அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், சித்தர்கள் வாழும் மர்ம குகை சுருளிமலை அதிசயம் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலக அதிசய பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாக இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையை யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவின் பருவகால நிலைகளில் மாற்றம் செய்து மலையை பொழிய செய்வதில் இதன் பங்கு அதிகமாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை என்பது வட இந்தியாவில் இருந்து தொடங்கி 1000 மைல் அளவில் பறந்து நமது தமிழ்நாட்டின் வழியாக கேரளா வரை அமைந்துள்ளது. 18 சித்தர் பெருமக்களும் சங்கம் அமைத்து வாழ்ந்த மலை எனவும் தென்னிந்தியாவின் கைலாய மலை எனவும் போற்றப்படுகிறது. சதுரகிரி மலை இதில்தான் அமைந்தும் உள்ளது. இதனுடன் இணைந்து கேரள எல்லை வரை பரவி தெய்வீக ஆற்றலுடன் விளங்கும் ஒரு மலைதான் சுருளிமலை ஆகும். இம்மலை தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. சுருளிமலை பற்றிய அதிசய தகவல்களை இப்போது பார்க்கலாம். சுமார் 25 வருடங்களுக்கு முன்பு ஒரு வார இதழில் சுருளிமலை பற்றிய ஒரு தகவல் வெளிவந்தது. அது என்னவென்றால், மதுரையிலிருந்து தேனி வழியாக 70 கிலோமீட்டர் தொலைவில் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் அமைந்துள்ளது சுருளிமலை ஆகும். ஆண்டு முழுவதும் தண்ணீர் வற்றாமல் எப்போதும் கொட்டிக்கொண்டிருக்கும் சுருளி அருவி சுருளி தீர்த்தம் என்ற பெயரில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆகும். ஆனால் இவ்வளவு நீர் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது என்பது இன்று வரை யாருக்கும் புரியாத புதிராக உள்ளது. ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு மேல் காட்டுக்குள் மனிதர்கள் செல்வதில்லை. கதம்ப வண்டுகள் 5 கொட்டினாலே ஆள் காலி என்கின்றனர். அருவி கரையில் இருந்து 3 பர்லாங் தொலைவில் கைலாசநாதர் குகை உள்ளது. கம்பம் பள்ளத்தாக்கில் வசிக்கும் பெரும்பான்மையான இன கன்னடம் பேசும் கவுடர்களில் மார்கழியார் என்ற பிரிவினர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் தங்களுக்குள் பூசாரி ஒருவரை தேர்ந்தெடுக்கவும் சுருளிமலையில் மறைந்துள்ள கிருஷ்ண பகவானின் புல்லாங்குழலை கண்டுபிடிக்கவும் இங்கு யாகம் வளர்த்து அன்னதானம் செய்துள்ளனர். அப்போது 10 வயது சிறுவனுக்கு சுவாமி வந்து கைலாசநாதர் குகைக்குள் நுழைய வேண்டும் என்றான். அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். குகைக்குள் நுழைவது அத்தனை சுலபமல்ல. கும்மி இருட்டு, விச ஜந்துக்கள் இருக்கலாம். மேலும் நிமிர்ந்த நிலையில் உள்ளே போக முடியாது. படுத்த நிலையில் தவழ்ந்துதான் போக வேண்டுமாம். எனவே சிறுவன் கையில் ஒரு அகல் விளக்கை பிடித்தபடி தவழ்ந்து சென்றான். சுமார் 1 மணி நேரம் கழித்து வெளியே வந்து அவன் சொன்ன செய்திகள் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளன. உள்ளே மிகப்பெரிய அரங்கம், ஒளி உமிழும் உருண்டைகள் ஆங்காங்கே கல் தூண்களில் நுனியில் பொருத்தப்பட்டிருந்தனவாம். திருநீற்றில் புரண்டு எழுந்தாற்போல் வெண்மையான உடலும் நீண்ட தாடியும் கொண்ட முனிவர்கள் கல் ஆசனங்களில் அமர்ந்து தேவ கன்னிகளின் நடனத்திற்காக காத்திருந்தார்களாம். அனைவரும் மெய் சிலிர்த்து போய் இதை கேட்டுக்கொண்டிருந்தனர். உடனே அந்த சிறுவனோ மற்றொரு அதிசய செய்தி இருப்பதாகவும் அது தேவ ரகசியம் என்றும் அந்த சிறுவன் கூறினான். சுருளிமலையில் உள்ள அருவியிலிருந்து மேற்கே சுமார் 5000 மைல்களுக்கு அப்பால்தான் கேரளா தமிழ் மாநிலங்களுக்கு தீராத பிரச்சனையாக இருந்து வரும் கண்ணகி கோயில் உள்ளது. மதுரையை எரித்த கையோடு தலைவிரி கோலமாக நடந்து வந்த கண்ணகி இந்த அருவியில் நீராடி புஷ்பக விமானம் ஏறி சென்றதாக கூறுவார்கள். மேலும் இங்கு தோண்டி எடுக்கப்பட்ட கண்ணகி சிலை மற்றும் கல்வெட்டுகள் மூலமாக இன்னும் பல ஆதாரபூர்வமாக வியக்கத்தகு செய்திகள் ஆராய்ச்சியாளர்கள் விரைவில் தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக இறைவன் நுழைந்த அதிசய குகை பற்றிய தகவல்களை இப்போது பார்க்கலாம். எம்பெருமான் ஈசனின் இறையருள் நிறைந்த கைலாயத்தில் இமயகிரி சித்தர் என்று ஒருவர் இருந்தார். அவர் சிவபெருமானை தினமும் நேரில் பூஜிக்க பெற்றவர். அவர் மீது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமுண்டு. அப்படி இருக்கின்ற காலத்தில் துர்வாச மகரிஷி, கண்ணுவ மகரிஷி முதலான ரிஷிகள் சதுரகிரி மலை அடிவாரத்தில் தபோவனம் என்னும் மாவூற்றில் யாகங்கள் யக்கியங்கள் வளர்த்து இறைவனை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தனர். அத்தவத்தை கண்டு சிவபெருமான் தவம் செய்த முனிவர் ரிஷிகளுக்கு தேவலோக வாழ்வை கொடுத்து தாமும் மகாலிங்க சொரூபமாய் அங்கேயே அமர்ந்திருந்தார். அந்த சொரூபம்தான் இப்போது இருக்கின்ற சதுரகிரி மலை மூலவராக மகாலிங்கம் ஆகும். பின்பு தேவலோக வாழ்வை பெற்ற ரிஷி முனிவர்கள் மனம் மகிழ்வோடு ககன குளிகையிட்டு ஆகாய வெளியில் பறந்து போகும்போது சுருளிமலையை கடக்கும்போது அங்கு ஏராளமான ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும்
சித்தர்களும் அருந்தவம் செய்து கொண்டிருப்பதையும் அங்கு வனத்தின் அழகும் தேவலோக காணல்களையும் வன பூஞ்சோலைகளையும் சப்த கன்னிமார்கள் சிவபெருமானுக்கு புஷ்பம் எடுத்து போகின்ற நேர்மைகளையும் உதக நீர் ஆங்காங்கு மிகுதியாயிருப்பதும் அந்த உதக நீரில் இறங்கிய மனிதர்கள் கல்லாக மாறியிருப்பதும் போன்ற ஏராளமான அதிசயங்கள் நிறைந்த இம்மலையில் தவம் செய்வது முக்கியம் என தெரிந்து இங்கு இறங்கி சில காலம் தவம் செய்து பின்பு கைலாயம் செல்கின்றனர். கைலாயத்தில் உள்ளே துர்வாச மகரிஷி, கண்ணுவ மகரிஷி முதலான ரிஷிகள் செல்லும் போது எதிரே இமயகிரி சித்தர் வருகின்றார். ரிஷிகளை வணங்கி, சுவாமி, தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்க, அதற்கு ரிஷிகள் கூறியது, நாங்கள் சதுரகிரி தபோவனம் என்னும் மாவூற்றில் அருந்தவம் செய்து இறைவன் சிவபெருமானால் கைலாய வாழ்வை பெற்று இங்கு வருகையில் சுருளிமலையின் பெருமைகளை அறிந்து அங்கு சில காலம் தவம் செய்து இப்போதுதான் இங்கு வருகின்றோம் என்றனர். இதை கேட்ட இமயகிரி சித்தரோ மனமகிழ்ந்து உடனே புறப்பட்டு சுருளிமலைக்கு வந்து அங்கு தவம் செய்யும் ரிஷி முனிவர் சித்தர்களை பார்த்து தவம் செய்ய விரும்பி அங்கிருந்த சித்தர்களில் ஒருவரான பூத நாராயண சித்தரை அழைத்து மலையில் இருக்கின்ற பூஞ்சோலைகளை கண்டு மகிழ்ந்து குகை வாசம் செய்வதற்கு புடவு செய்ய இடம் பார்த்து ஆற்றோரம் இருக்கின்ற குண்டுமலையில் தலை மட்டும் நுழையும்படியாகவும் உள்ளே விலாசமாகவும் புடவு செய்து குகைக்கு முன் பூத நாராயண சித்தரை காவல் இருக்க வைத்து உள்ளே சென்றார். அப்போது அவர் நாராயண சித்தரிடம், இந்த குகைக்குள் வர வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் தவ சீடர்களாக இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய இடம் கொடுக்கும், உள்ளே வரலாம். இவை அல்லாதவர்கள் குகைக்குள்ளே தலையை விட்டால் தலை நுழையாது என்று சொல்லி குகைக்குள் நுழைந்து தவம் செய்து கொண்டிருந்தார். அப்படி அவர் தவம் செய்து கொண்டும் காலத்தில் கைலாயத்தில் சிவபெருமான் தம்மை தினம்தோறும் பூஜிக்கின்ற இமயகிரி சித்தரை காணோம் என்று ஞான திருஷ்டியால் பார்க்க வேண்டும் என்றும் அவர் சுருளிமலையில் தவம் செய்வதை அறிகின்றார். சித்தருக்கு வரம் கொடுக்க விரும்பி அம்மை உமையவளுடன் இறைவனும் சுருளிமலைக்கு எழுந்தருளியிருக்கின்றார். சுருளிமலையில் தவம் செய்கின்ற ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் இறைவனை கண்டு தரிசனம் செய்கின்றனர். அப்போது சிவபெருமான் அவர்களை பார்த்து, அருந்தவர் ரிஷி முனி சித்தர்களே, உங்கள் தவம் முடிந்தவுடன் கைலாய வாழ்வு கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு மாயஸ்வரூபமாய் இமயகிரி சித்தர் இருக்கின்ற குகைக்குள் நுழைந்தார். அந்த புடவுக்குள்ளே வந்த சிவபெருமானை கண்டு இமயகிரி சித்தர் அடிவணங்கி தொண்டனிட அவரை அழைத்து கொண்டு இறைவன் வெளிவருகின்றார். வெளியே வந்த இறைவன் சித்தரிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார். அவர் உடனே, சுவாமி, அடியேன் இந்த சுருளிமலையில் புடவில் சில காலம் வசிக்க விரும்புகின்றேன். ஆகையால் தங்களை நான் கைலாயத்தில் தினமும் பூஜித்த வழக்கப்படி இங்கேயும் பூஜிக்கும் வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமானும் அம்மையும் அப்படியே கொடுத்தோம் என்று வாக்கருளி சுவாமி லிங்க சொரூபமாயும் தாய் அம்மை சொரூபமாயும் அமர்ந்தனர். அப்போது அங்கிருந்த ரிஷி முனி சித்தர்கள் அனைவரும் பார்த்து, இறைவன் சிவபெருமானே இந்த புடவுக்குள் நுழைந்தமையால் இந்த புடவுக்கு கைலாச புடவு என்ற பெயர் விளங்கட்டும் என்று பெயரிட்டனர். அன்று முதல் இந்த புடவு கைலாச புடவு அல்லது கைலாசநாதர் குகை என்ற பெயருடன் விளங்கி வருகிறது. இந்தியாவிலேயே வேறெங்கும் இல்லாத சிறப்பு மிக்க இறைவன் நுழைந்த அதிசய குகை இது ஒன்று மட்டும்தான். நான் மேற்கூறியவாறு இருந்த சித்தர்கள் வாழும் மர்ம குகையும் இதுவும் ஒன்றுதான். நம்முடைய தமிழ் மரபில் தோன்றிய சித்தர் பெருமக்கள் பேரருள் கொண்ட இறைவனிடம் வேண்டி தங்கள் ஞானத்தால் கண்டறிந்த அருட்கலைகளான யோகம், ஞானம், ரசவாதம், வைத்தியம், ஜோதிடம், மந்திரம், சரகக்கலை, பஞ்சபட்சி, முப்பு, காயகற்பகம், வர்மம் போன்ற அரிய கலைகளை தங்களின் பாரம்பரிய வழித்தோன்றல்களான சீடர்களும் மனித குலமும் பயன்பெறும் வகையில் ஓலைச்சுவடிகளில் பாடல்கள் வடிவில் பல லட்சம் பாடல்களாக வடித்துள்ளனர். இவைகளே காலப்போக்கில் சுவடிகளில் உள்ளவைகளை படியெடுத்து பதிவு செய்யாமலும் சரியான வழிமுறைகளில் பாதுகாத்து பராமரிக்காமல் விட்டதால் அழிந்தவை ஏராளமாக உள்ளன. ஆனாலும் இன்றும் பல ஆன்மீக மடாலயங்களிலும் பாரம்பரிய சித்த மருத்துவர்களிடமும் பரம்பரை ஜோதிடர்களிடமும் இந்த ஓலைச்சுவடிகள் இருந்துதான் வருகின்றன. தமிழகத்திலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள மாநிலங்களிலும் பழமையான ஓலைச்சுவடிகளாகவும் பல ஆண்டுகளுக்கு முன் பதிப்பித்த நூல்களும் ஏராளமாக உள்ளன.
இவைகளில் உள்ள அரிய வாழ்வியல் தத்துவங்களையும் நோய்கள் தோன்றா முறைகளையும் நோய்கள் தீர்க்கும் மருந்து முறைகளை பற்றியும் விரிவாக கூறப்பட்டுள்ளது. நம்முடைய நன்மைக்காகவே சித்தர்கள் இதனை பாடி ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்துள்ளனர். சித்தர் குருகுல பாரம்பரிய வழிமுறைகளில் கையாண்டு வரும் அரிய இரகசியங்களையும் தொடர்ந்து அதில் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நம் பழந்தமிழரின் மெய்யறிவு சார்ந்த கருத்துக்களையும் சித்தர்களின் கலைகள், தத்துவங்கள், அறிவியல் சார்ந்த ஆய்வுகள் உலகிலுள்ள தமிழறிஞ்சோர் பயன்பெறவே இந்த ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன. ஆகவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த சித்தர்களின் புகழை பாருங்கும் விதைப்போம். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.